பலை கலை வடிவத்தை வந்து அவருக்கு சீன அதிபருக்கு நல்ல வண்ணம் நயம்பட எடுத்து சொல்லணும், அதனுடைய காட்சி பெருமை சிறப்பாக சொல்லப்படணும் அப்படின்றதற்கு நிறைய நேர்த்தியான சில வேலைகளை செய்திருக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதற்கான முனைப்பை செதுக்கி இந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஏற்பாடுகளை பார்க்குறப்ப தெரியுது. இதில் இன்னொரு ஆங்கிள் கூட இருக்குது, கலாச்சார ரீதியாக டூரிசம் வந்து அதிகப்படுத்துறதுக்கான இது ஒரு ஒரு இன்டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா நிச்சயமாக வந்து அந்த இப்போ சீனாலேருந்து வர்ற டூரிஸ்ட் எல்லாம், இன்ஃபேக்ட் நமக்கு கனெக்டிவிட்டி கூட கிடையாது, ஹாங்காங் போய் தான், ஹாங்காங்லேருந்து தான் அது உங்களுக்கு கனெக்டிவிட்டியே இருக்குது. ஸோ அதையெல்லாம் மாற்றும் அளவிற்கு சதர்ன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு, சீன மக்களுக்கும் இது வந்து டெஃபினட்டாக சீனாலேயும் எல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஜின்வா ஏஜென்சி போன்ற பல்வேறு ஏஜென்சிஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க இந்த ப்ரெஸ் கோர். ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ப்ளஸ் அந்த பழைய இது ஹியூன் சாங் வந்தது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு திருப்பியும் இட் வில் கோ பேக் தேர். அதனால் இது வந்து இந்த மாமல்லபுரத்தில் இது ஒரு கலாச்சாரத்திற்கு ஒரு உதவக்கூடிய ஒன்றாக இளநீர் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுக்கறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த எப்பவுமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் தலைவர்களை ஒவ்வொரு ஊருக்கு கூப்பிட்டுட்டு போகிற வழக்கம். இப்போ வழக்கமாக முன்னாடி ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்தாங்கன்னா டெல்லியில் அந்த ஃபோர் கோர்ட் ஆஃப் ராஷ்டிரபதி பவனில் அந்த கார்ட் ஆஃப் ஆனர் இருக்கும், அதோட முடிச்சுட்டு அங்கேயே அசோகா ஹவுஸில் அங்கே மீட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வாரணாசிக்கு கூப்பிட்டு போனார், அப்புறம் ஷி ஜின்பிங் அவர்களையும் அகமதாபாத்துக்கு கூப்பிட்டு போனார், ஆங்கலா மெர்க்கலை பெங்களூருக்கு கூப்பிட்டு போனார். ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊருக்கு கூப்பிட்டு போய் அவங்கள அந்த அந்த பகுதியினுடைய ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு, அதே சமயம் அந்த நகரங்களுடைய முக்கியத்துவத்தை வெளியே இந்தியாவுக்கு வெளியே கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பட் இதையெல்லாம் தாண்டி இந்த நம்ம பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த வர்த்தக ரீதியாக டெக்னாலஜி தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியாவும் சீனாவும் ஒத்துழைக்க மிகப்பெரிய வாய்ப்புகள். நான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொன்னது காரணம் வந்து மோடி அரசு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் இந்தியா செய்யணும் அப்படிங்கிற ரீதியாக திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் நமக்கு தொழில்நுட்பம் சீனாவிலேருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த வாய்ப்பு நம்ம பயன்படுத்திப்போமா இல்லையாங்கிறது வேறு, ஆனால் நிச்சயமாக வந்து அது ஒரு மிகப்பெரிய ஏரியா ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன், அது அஃப்கோர்ஸ் சீனா பார்த்திங்கன்னா சோலார் பவரில் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லீடர்ஸ் அவங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய நிறையா சோலார் செல்ஸ், ரூஃப்டாப் சோலார் கூட அந்த செல் வருது சீனாலேருந்து தான் வருது. நீங்கள் அமேசானில் பார்த்தா கூட எல்லாமே சீனாலேருந்து வர்றது தான். ஸோ அந்த துறையிலையும் இப்போ உதாரணத்துக்கு 1.8 ஜிகாவாட் அளவிற்கு ரூஃப்டாப் சோலார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் அதில் வந்து நம்ம அந்த சர்ஃபேஸ் கூட 1% கூட நம்ம ஒன்றும் பண்ணலை, பண்ணது கமர்ஷியல் பேசிஸில், ரூஃப்டாப்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தொழில்நுட்ப ரீதியாக ஒத்துழைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், வர்த்தகத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதை விட்டுட்டு நம்ம வெறும் பார்டரை ஃபோக்கஸ் பண்ணி இல்லை அவங்க காஷ்மீரில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இருதரப்புக்கும் தான் நஷ்டம். ஸோ அதனால் வந்து ரெண்டு தரப்பினருக்கும், சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் இப்போ ஒரு மந்த நிலைக்கு வந்திருக்கு. ரெண்டாவது அமெரிக்காவுடைய அமெரிக்காவோட சீனாவுக்கு வர்த்தக போர், அந்த ரெண்டு காரணங்களால் சீனாவுடைய ஃபோக்கஸும் தான் நாங்கள் எவ்வளோ ஒரு பெரிய நாடு, என்ன வளர்ச்சி, வேர்ல்டு சூப்பர் பவருங்கிறத காட்டுறதை விட பொருளாதார ரீதியாக எப்படி பொருளாதாரத்தை வர்த்தகத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விஜயபாஸ்கர்ட்ட கேட்கணும், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு விஜய் சங்கர்கிட்ட என்ன ஒரு இது வந்ததுன்னா சீன பொருட்களை புறக்கணிப்போம் அப்படின்னு ஒரு முழக்கம் வந்தது, மலிவான பொருளை கொண்டு வந்து சந்தையில் இறக்குறாங்கன்னு. இப்போது மலிவான பொருள் தரம் குறைஞ்சதுன்னு இல்லை, இப்போ வந்து தரமான பொருளையே சைனா வந்து ஏற்றுமதி செய்ய தொடங்கிட்டாங்க. சீன பொருள்களை புறக்கணிப்போம்னு சொன்னதுக்கு பின்னாடி இன்னொன்று என்ன இருந்ததுன்னா நம்ம உள்நாட்டு தொழில்களை அது அழிச்சிரும் அப்படின்னு ஒரு அச்சம் இருந்துச்சு. இதனுடைய இன்னொரு கட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட திருப்பூர் இருக்குது, அவங்க வந்து ஒரு
பின்னலாடை ஏற்றுமதி போகணும், இல்லை கோவை ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யணும் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்குன்னா இந்தியா போட்டி போட வேண்டியது ஒரு பக்கத்தில் சைனாவோட தான். சீன பொருள்கள் குறைவான விலையில் அவங்களால சந்தையில் அவங்க கொடுக்குற அந்த ப்ரொடக்டிவிட்டியாக கொடுக்க முடியலன்ற நெருக்கடிகள் இந்திய முதலாளிகள் இந்திய சிறு குறு தொழில்கள் சந்திச்சிட்ருக்கிற ஒரு சவால். உலக அளவில் ஒரு பக்கத்தில் உலக சந்தையை பிடிப்பதற்கு சைனாவோட இந்தியா மல்லுக்கட்டுற ஒரு காட்சி இருக்குது. சீன பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவின் தொழில்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு பேசின சூழல் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ சீன பொருள்கள் இல்லாமல் இந்தியாவில் எதையுமே செய்ய முடியாது. சர்தார் பட்டேல் சிலையை தொடங்கி சாதாரண தொழிலுக்கான மூலப்பொருள் வரையிலும் நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கட்டுறாங்கன்னா அதற்கான பொருளை இறக்குமதி செய்கிறது வரலும், பூட்டு சாவியை இறக்குமதி பண்ணுற வரலும் சைனாவுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. லைட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஊர்களில் இது போகிறாங்க. சிறிய ஊர்களில் மளிகை கடைக்கான சாமான்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கான சாமான்கள் வரலும் அங்கே போய் கொண்டு வர்ற ஒன்றாக பார்க்குறோம். அது சைனா நமக்கு த்ரெட்டு, இந்தியாவுக்கான போட்டி அப்படின்னு பார்க்கப்பட்ட காலம் போய் அதோடு இணைந்து இயங்கி எப்படி தொழில் பண்ணுறது அப்படின்ற ஒரு கட்டத்திற்கு இன்றைக்கி இந்தியா வந்திருக்கு. அதனோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாமா? ஆமாம், அது நிச்சயமாக. அது நீங்கள் வந்து சீனாவின் வளர்ச்சிங்கிறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா 70வது வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடிட்டுருக்காங்க. அதே வருஷம் போன வருஷம் நான் சைனா போயிருந்தப்போ அப்போ வந்து 40வது வருஷம் இந்த 79 டெங் சியாவோபிங்கோட ரிஃபார்ம்ஸ், டெங் சியாவோபிங் ரிஃபார்ம்ஸ்க்கு பிறகு நடந்ததுங்கிறது வந்து அதை பற்றி ரெண்டு கருத்து இருக்குது. மாவோ பீரியடில் வந்து அதுக்கான ஒரு வலுவான அடித்தளம், ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்குனார். 30 வருஷம் வந்து உலகத்துக்கே திறந்து விடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடித்தளத்தின் மேலே தான் வந்து டெங் சியாவோபிங் கட்டுறாரு. அதுதான் சரியான பார்வையாக இருக்கும்னு நாங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மாவோ பீரியடில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறது அது வந்து உண்மையிலேன்னு இப்போ சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாவோ பீரியடில் ஒன் ஆஃப் த டாப் ஜிடிபிஸ் வந்து சைனாவோட இருந்திருக்கு அந்த பீரியடில். ஸோ அந்த பேஸ் கிரியேட் பண்ணது மாவோ அப்படின்னு ஜி ஜின்பிங்கோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்னா அந்த ஒரு அந்த டெங் சியாவோபிங் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மாவோங்கிற பீரியட் வந்து மறைக்கிறதுக்கான ஒரு நடந்துச்சு. அது வேறு பல காரணங்கள் இருந்துச்சு, கல்ச்சரல் ரெவல்யூஷன் அதெல்லாம். ஆனால் இப்போ புது ட்ரெண்டு ஜி ஜின்பிங் வந்த பிறகு அந்த காலத்திலேருந்து நம்ம எடுத்து பார்த்ததுதான் உலக வளர்ச்சி. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டு, இந்த 79லேருந்து டெங் சியாவோபிங் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அவர் வந்து என்ன சொன்னேன்னா பூனை வந்து எலியை பிடிக்க வேண்டும், பூனையின் நிறம் வந்து எதாக இருந்தாலும் நமக்கு என்ன அப்படிங்கிறது தான். அதாவது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலான திங்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பீரியடில் ஆக்சுவலாக அமெரிக்கா சைனா உறவுகளும் வந்து ரொம்ப மேலே இருந்துச்சு. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ரொம்ப நெருக்கமான, ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் வந்து ஒரு இடைவெளி வந்து முரண்பாடெல்லாம் வந்த பிறகு அமெரிக்கா நிக்சன் போய் திறந்து விடுறாரு. நான் இதுக்கு எதை சொல்கிறேன்னா அதற்கு பிறகு இந்த 40 வருடங்களில் அவர் இருந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அங்கே போகிறவங்க அங்கே அதை பற்றி எழுதும் கட்டுரை அதில் பற்றி விமர்சனங்களும் இருக்குது. ஏன்னா சில ரீஜன்ஸ் தான் டெவலப் ஆகிருக்கு கோஸ்டில். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து இன்றைக்கி சீ ஃபுட்டு சீ வீடு, நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தேன், சீ வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஹார்வெஸ்ட் நடக்குது, அவ்வளோ பெரிய கோஸ்ட். ஏன்னா இன்றைக்கி சைனாவோட கோஸ்ட் லைன் மட்டும் 22,000 கிலோமீட்டர்ஸ். அப்போ அந்த அவன் வந்து எங்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கோ, சோலார் பவர் எங்கே இருக்குன்னா அப்போ என்னென்னா சென்ட்ரலைஸ் பிளானிங், அதை வந்து நம்ம டிக்டேட்டர்ஷிப் அதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த விதத்தில் அவங்க நினச்சதை சாதிச்சிடுறாங்க ஃபோக்கஸ்டாக. அப்போ என்னென்னா அவங்க பல பொருட்கள்லையும் வந்து அவங்க வந்து உற்பத்தி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இல்லை. அக்ரிகல்ச்சரில் இன்றைக்கி வந்து சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பார்க்ஸ்னு தொடங்கியிருக்காங்க. இப்போ போன வாரம் பிஸ்னஸ் லைனில் ஒரு செய்து அக்ரிகல்ச்சர் பார்க்கில் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தனியார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை கொண்டு வந்தீங்கன்னா இ காமர்ஸையும் அக்ரிகல்ச்சரையும் சேர்க்குறாங்க. அப்போ என்னென்னா இன்னோவேட்டிவாக பல விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக, எங்கெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அங்கெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்குவாங்க. இந்தியாவிலேருந்து எனக்கு ஒன்று வேணும்னா ரொம்ப முரண்டு பிடிச்சாலும் நிற்க மாட்டாங்க, அங்கேருந்து வேணுங்கிற விஷயங்களை வாங்கிக்கிறது. இந்த பாலிசினால் என்னென்னா அவருடைய வளர்ச்சி பல துறைகள் வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகி ஒரு காலத்தில் வந்து இந்தியா வந்து கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ன நடந்துச்சு சுதந்திரத்துக்கு பிறகு மாவோ பீரியடில் வந்து அவர் வந்து விவசாயம் நிலம் வந்து எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கிற மாதிரி பண்ணாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ வசதி செய்து தான் அந்த பேஸ் கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் இந்தியா வந்து கம்பேரிட்டிவாக பார்க்கணுன்னா இந்தியாவில் அது நடக்கலை, நிலச்சீர்திருத்தம்ங்கிறது ஒன்று நடக்கலை. இங்கே வந்து மருத்துவ வசதி எல்லாருக்கும் கொடுக்கும் வந்து அங்கே சென்ட்ரலைஸ் கமாண்ட் வச்சுட்டு பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது, ரொம்பவும் பின்தங்கி இருக்குது, கம்பேரிஷனே கிடையாது. அப்போ நேச்சுரலான ப்ராசஸ் இது. இன்னொன்று தரம் குறைந்த பொருள் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டதுன்னா அங்கே எல்லா டைப் பொருளும் வருது. இந்த ட்ரேடர்ஸ் வந்து எதை வாங்கி எது விற்கணும் எந்த மாதிரி ட்ரேட், சில வந்து நல்ல இப்போ ரெட்மி தான் இன்றைக்கி வந்து அதிகமாக விற்கப்படுற ஃபோனுங்கிறாங்க, ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து இப்போ மாற்றுக்கருத்து வந்து அந்த குறைவான விலை அதெல்லாம் கிடையாது, தரம் என்பது யார் எந்த விதத்தில் எந்த நிலையில் இருக்கும் வியாபாரி வாங்கி விற்கிறாரு
அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நீங்கள் தவிர்க்க முடியாத போக்கு. அதே நீங்கள் வந்து அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, சீன பொருட்களை உள்ள விட மாட்டோம் பகிஷ்கரிப்போம், ஏதோ இப்போ அரசியல் ஸ்லோகன் அது, அது எந்த காலத்தையும் எடுபடாது. அது வந்து எப்போவுமே வந்து நீங்கள் டெக்னாலஜி எப்படி வளர்ச்சியை நிறுத்த முடியாதோ அது மாதிரி ஒரு நாட்டின் வளர்ச்சி தவிர வர பொருட்களை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு வியாபாரம் நடத்தவே முடியாது. ஆனால் அமெரிக்கா கூட ட்ரேட் பண்ணும்போது இப்போ அமெரிக்கா இந்தியாவை கொடுக்குற ப்ரெஷர் என்னென்னா, நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் செக்டரை வந்து திறந்து விடுங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா வந்து ஒன்றாவது சீப்பஸ்ட் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவில் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் அங்கே பெருசாக இருக்குது, அதை பற்றி டிபேட் தான் நடக்குது. அப்போ அமெரிக்கன் யானை சிம்பல் காட்டுறாங்க, யானை சிற்பம். இப்போ யானைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதாவது வந்து இந்த பல்லவர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ, இல்லைனா பல்லவ தேசம் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடத்துலையும் யானைக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி யானை இருக்கிறதா இவங்க நம்பினாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதன் முதல்ல உலகம் முழுக்க யானைகள் இருந்தாலும் இப்போ வந்து அணுகுண்டு வந்து ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிற மாதிரி, ஒரு காலத்தில் வந்து யானை என்பது ஒரு பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு விலங்காக, ஒரு மனுஷன் வந்து பழக்கப்படுத்தின ஒரு விலங்காக முதன் முதல்ல யானை இருக்குது. அந்த யானை பழக்கப்படுத்தின பிறகு இவர்களுடைய அந்த ஆளுமை திறன் அதிகமாகுது. பல நாடுகளுக்கு வெற்றி கொள்வதற்கு இந்த யானை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால, யானையை கடவுளாக வணங்குவது, யானையை வந்து சிற்பங்களாக வைக்கிறது. அந்த யானை சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் துருக்கியில் இருக்குது, துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களில் வந்து யானை சிற்பங்கள் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கம்போடியாவில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, பல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லோரான்னு சொல்லக்கூடிய எல்லோரா போன்ற பகுதியிலையும் இருக்குது. இப்போ இந்த விசிட்டில், இந்த சந்திப்பில் மிக முக்கியமானதாக டாக்டர் சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம், நம்ம இப்போ இங்கேருந்து வந்து நம்ம செல்ஃபோனை வந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, எலக்ட்ரானிக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, இல்லை விவசாய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த டூரிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக டெவலப் ஆகிருக்கு. அப்போ யூரோப்பியர்களுக்கு அடுத்து அதிகமாக டூரிஸ்டர் பல நாடுகளுக்கு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் போகிறாங்க. அப்போ இந்த சந்திப்பு என்பது இந்தியாவிற்கான ஒரு கொடையாக, ஒரு இந்த டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஷாங்காயிலேருந்து பெய்ஜிங்லேருந்தும் சென்னைக்கு நேரடி விமானம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் வரலாம். வரலாம், கண்டிப்பாக வரும். இருக்குது சைனா இன்டர்னல் டூரிசம் ஆல்சோ. அங்கே போனீங்கன்னா, நீங்கள் டூர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரூப் குரூப்பாக அவங்கவுங்க எத்தனிக் ட்ரெஸ்ஸோடு வராங்க, ஒருத்தர் லீட் பண்ணி வராங்க. எக்கச்சக்கமாக டூரிஸ்ட் எல்லா இடத்துலையும், எல்லா பகுதிகளும் வந்து டூரிஸ்ட் இருக்காங்க. நாடு அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால ஒரு பகுதி இல்லை இருக்கிற சைனீஸ் வந்து பெய்ஜிங்கோ ஷாங்காயோ அவங்க பார்த்ததே கிடையாது அவங்க லைஃப்ல. அதுக்காக அவங்க டூரிங் டூரிஸ்டா வருவாங்க. எவ்வளவு பேர் மதுரை, எவ்வளவு பேர் பாம்பேக்கும், எவ்வளவு பேர் டெல்லிக்கும் போய் பார்க்கறாங்க. அந்த இல்ல இல்ல அந்த அளவுக்கு நம்மளை விட இன்னும் பெரிய நாடாச்சே, பல மடங்கு பெரிய நாடுங்கிறதுனால என்ன, நம்ம டொமஸ்டிக் டூரிசம் அவங்களுக்கு பெருசு. இப்போ கிரேட் வாலுக்கு போனீங்கன்னா, கிரேட் வாலில் இருக்கிற பாதி பேர் வந்து சைனாலேருந்து வேற பகுதி, அவர் கிரேட் வாலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரூப் வந்து சைனா குரூப். ஆனால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்லும் அளவிற்கு அவர்கள் இந்தியாவுக்கு வரவில்லை. அதனால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல நமக்கு. இன்னொன்னு இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் செய்ய விரும்புறேன். இப்ப வந்து இந்த சிற்பங்களை எல்லாத்தையும் வந்து சாண்ட் வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணலை வச்சு வாஷ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆசிட் வாஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய இப்ப நிறைய வந்து கல்வெட்டுகள், கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்த கல்வெட்டுகள் அங்க நாம பார்க்க முடியும். அதே மாதிரி குடவரை கோயில இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய, அது திட்டமிட்ட சதியா இல்லை இயல்பாக நடந்ததா இல்லை அறியாமையில் செய்யப்பட்டதா எதுவும் நம்மளால் இப்போது குறிப்பாக சொல்ல முடியாது. வைகுண்ட பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சிலைகளை ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். அது எல்லாத்தையுமே ஆசிட் வச்சு வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சிலைகள் எல்லாமே பொலிவற்று அந்த வரலாற்றை நம்ம படிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை இதில் டூரிசம் சொல்லும்போது, ஜி ஜின்பிங் அவருடைய விசிட்டுக்காக தான் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது மகாபலிபுரம். நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஒரு ப்ராப்பரான ஒரு ரோடு கிடையாது அந்த ஊரில், ஒரு நல்ல ஹோட்டல் கிடையாது, தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ நாங்களே பேசியிருந்தோம், ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு உரிய எந்தவித சலுகை எதுவுமே இல்லை. இன்னொன்று, நீங்கள் ஷோர்ட் டெம்பிள் போகிற வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, அங்கே இருக்கிற பார்க்கிங் லாட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதை இந்த ஷோவை காமிச்சு மட்டும் நீங்கள் வந்து டூரிஸ்ட் இது பண்ணுது, நீங்கள் கான்ஷியஸாக பாலிசி டெவலப் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட். இப்போ மகாபலிபுரத்தை இன்னும் ஒரு எவ்வளோ நாளைக்கு இது இப்படியே இருக்க போகுதுன்னு நமக்கு இப்போ சும்மா. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் 5-star ஹோட்டல், 7-star ஹோட்டலில் தான் டாய்லெட் வசதியாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் சுத்தமாக இருக்கு. சுத்தமாக இருக்குது. நான் கம்போடியாவோ வியட்நாமோ சின்ன சின்ன நாடுகள், ஆனால் அங்கே